அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இந்த கொரோனா வைரஸ் போன வருஷம் ஆரம்பித்ததுலேருந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் நடந்திருந்தது. லைக் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தணும், கொரோனா வைரஸை ஜெயிக்கணும், அண்டு இன்னொன்று வந்துட்டு இந்த இம்யூனிட்டி பூஸ்டிங் ப்ராடக்ட்ஸ் நிறைய வந்து அட்வர்டைஸ் பண்ணாங்க. இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்காக. ஸோ அதை பார்த்து நிறைய மக்களும் வாங்கிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த நெட்டில் சர்க்குலேட் ஆனது சில ப்ராடக்ட்ஸு, சில ப்ராடக்ட்ஸ் வந்து டிவியில் சொன்னாங்க, சில மோஸ்ட்லி வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்ஸில் நிறைய வந்தது. இந்த மாதிரி ஸோ அண்ட் ஸோ இந்த ப்ராடக்ட் எடுத்தால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகும், இந்த மூலிகையை சாப்பிட்டா இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகும், இந்த டேப்லெட் எடுத்தால் இந்த மருந்து குடித்தா இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகும், அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய சர்க்குலேஷன் இருந்தது. மோஸ்ட்லி மல்டி வைட்டமின்ஸு, விட்டமின் சி பில்ஸு, அண்ட் இன்னொன்று வந்து ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ். இந்த ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப வருஷமாக, ஆயுர்வேதன்றது பல ஆயிரக்கணக்கில் ஆயிரக்கணக்கு வருஷமாக இருக்குது, அதை பற்றி நான் எதுவும் சொல்லலை. பட் இந்த ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸால் கூட சில சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது, சில பாதிப்புகள் இருக்குது. ஆயுர்வேதா என்பது வந்து நிறைய ஞானிகள், நிறைய ரிஷிகள் இவங்கெல்லாம் நிறைய இதில் எழுதிட்டு இதை வந்து ஒரு ஒரு மூலிகை எப்படி பயன்படுத்தணும், எந்த டோசேஜில் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில். பட் இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் யுகத்தில் நம்ம அதை பற்றி எதுவும் படிக்காமல் ஒரு ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் உடனே, ஒரு ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்னால் உடனே நம்ம அதை பற்றி யோசிக்கவே மாட்டோம், உடனே எடுத்துருவோம். அது இன்னொரு ஆளுக்கிட்ட வந்து ஒரு அட்வைஸ் கேட்கணும், ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்கணும்னு நம்ம யாரும் ஒரு போய் கன்சல்ட் கூட பண்ண மாட்டோம், உடனே எடுத்துருவோம். அண்டு அதனால் நிறைய பாதிப்புகள் ஏற்படும். இப்போ அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து நடந்த விஷயங்களை பற்றி நான் பேச போகிறேன். இப்போ கொரோனா வைரஸ் டைமில் கிலாய் அப்படின்னு ஒரு பிளான்ட்டு, அது ஆக்சுவலாக ஒரு இலை, அது வந்து தமிழில் அமிர்தவல்லி இலைன்னு சொல்லுவாங்க, இதை சீந்தல்னு கூட சொல்லுவாங்க. இது நிறைய பேர் எடுத்திருக்காங்க. இந்த பாம்பேயில், ஐ மீன் நார்த் ஈஸ்ட் சைடில் வந்து ரொம்ப ஃபேமஸான இது. தமிழில் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், தமிழ்நாட்டில், ஐ மீன் சவுத்தில் கூட. ஆனால் அந்த சைடு ரொம்ப இந்த இலையை வந்து ரொம்ப பயன்படுத்துவாங்க. இந்த கொரோனா வைரஸ் டைமில் எடுத்ததால் ஒரு ஆள் வந்து எடுக்கிறாரு, ஒரு 45 வயசு, ஒரு 45 நாள் வந்து குடித்தார். அது ஒரு கன்காஷன், ஐ மீன் ஒரு கஷாயமாக செஞ்சு அந்த இலையை குடித்தார். அதுக்கப்புறம் உடனே ஒரு வயிறு வலி, ஜாண்டிஸ் மாதிரி, சிவியர் ஜாண்டிஸ் வந்து உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறார். இந்த மாதிரி நிறைய பேர், ஒரு 5-6 பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறாங்க இந்த வயிறு வலியால். அப்புறம் வந்து சிமிலர் சிம்டம்ஸ் இந்த மாதிரி எடுத்தவங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ்லாம், அந்த மாதிரி டாக்டர்ஸ் வந்து உடனே அதை ஒரு பயோப்சி மாதிரி எடுத்துட்டு உடனே வந்துட்டு ஒரு டெஸ்ட் செய்கிறாங்க. இந்த பயோப்சியில் என்ன தெரிய வந்ததுன்னா, இந்த இவங்க எல்லாம் வந்து இந்த கிலாய் என்ற பிளான்ட்டை வந்து எடுத்திருக்காங்க. இன்னும் கஷாயமாக எடுத்துருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு பொடியாக எடுத்துருக்கலாம், இல்லைனா வந்து அரைச்சி சாப்பிட்ருக்கலாம். ஸோ டாக்டர்ஸ் இப்போ வார்ன் பண்ணுறது என்னென்னா, அந்த கிலாய் பிளான்ட் வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தி கரெக்டான டோசேஜில் எடுத்தால் நோய் எதிர்ப்பு சக்தி தரும். அளவுக்கு மீறி குடித்தா இது வந்து நம்ம நோய் எதிர்ப்பு சக்திக்கே எதிர்ப்பாக வந்து ஆகும். ஐ மீன் ஆட்டோ இம்யூன் ரெஸ்பான்ஸ், இட் கிரியேட்ஸ் அன் ஆட்டோ இம்யூன் ரெஸ்பான்ஸ்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸ். ஸோ ஆல்ரெடி லிவர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இல்லைனா வேறு ஏதாவது ஆர்த்ரைட்டிஸ், ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இந்த மாதிரி ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இது எடுக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அண்டு இன்னொரு வந்துட்டு இந்த ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸில் வந்து மெட்டல்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ஐ மீன் லெட்டுன்னு சொல்கிற ஒரு, ஐ மீன் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு மெட்டல், இதை வந்து ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸில் ஆட் பண்ணுறாங்க. இப்போ இருக்கிற ப்ரெசென்ட் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய வந்து நேச்சுரல் கிடையாதுங்க. நிறைய ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸில் வந்து இந்த லெட்ன்றது ஆட் பண்ணுறாங்க. ஐ மீன் நிறைய இது வந்து ஹியூமன்ஸுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு ஆபத்தான பொருள். இது வந்து இன்ஜெஸ்ட் பண்ண உடனே இந்த வெயிட் லாஸ், இந்த தலைவலி, அப்புறம் வந்து இந்த காய்ச்சல், இந்த மாதிரி நிறைய ஹை பிளட் ப்ரெஷர், இந்த மாதிரி நிறைய இதுக்கு வந்து ஆளாகிறாங்க. ஸோ எந்த ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் எடுத்தாலும், எந்த மருந்து எடுத்தாலும், ஒரு அதில் இந்த ஃபீல்டு எக்ஸ்பர்ட் இருக்கிறவங்களை வந்துட்டு ஒரு கன்சல்ட் பண்ணி ஒரு அணுகரித்து அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஆயுர்வேதிக்ன்றது டோட்டலாக நேச்சுரல் கிடையாது, அதுலேயும் வந்து சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. இந்த வயிறு வலி, இந்த வயிறு கலக்கிறது, இந்த அப்புறம் இந்த காய்ச்சல், அப்புறம் இன்னும் சிவியரான ப்ராப்ளம்ஸ் கூட வரும் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸால். ஜஸ்ட் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அது பின்னாடி போகாதீங்க, உங்கள் ஹெல்த்தை வந்து காப்பாற்றிக்கோங்க. ஸோ தட்ஸ் மை வீடியோ ஃபார் டுடே. அண்டு இதை பற்றி படித்து பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இப்போ இந்த டைமில் இந்த வீடியோ போடணும்னு சொல்லிட்டு ரொம்ப நினச்சிருந்தேன் ஆக்சுவலாக. ஏன்னா
இந்த இம்யூனிட்டி பூஸ்டர்ஸ் வந்து ரொம்ப 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 டூப்ளிகேட்ஸ் நிறைய வருது இப்போ ஆக்சுவலாக நான் பார்க்குறதுல. ஸோ அதை மக்கள் வந்து இதை பற்றி பார்க்காம உடனே எடுத்துடுறாங்க, ஏன்னா அந்த கோவிடை வந்து தடுக்கணும் ஒரே காரணத்துக்காக. ஆனால் அந்த கோவிடோட பயங்கரமான அந்த ஆர்கன் டேமேஜ் அப்புறம் இந்த லைஃப் த்ரெட்னிங் டிசீசஸை வந்து கிரியேட் உண்டாக்கிட்டு போகுது. ஸோ கைண்ட்லி சீ டு தட் அண்ட் டூ யுவர் ஓன் ரிசர்ச் அண்ட் கன்சல்ட் வித் யோர் டாக்டர்ஸ், அப்புறமா தான் அதை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் மை வீடியோ கைஸ், தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இஃப் யூ லைக் த கண்டென்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். திஸ் இஸ் சிவகிருஷ்ணன் 90s கிட்ஸ் சைனிங் ஆஃப். சி யூ ஆல், டேக் கேர், பை பை.